வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் வந்து இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மூணு சந்தேகங்கள் நண்பர்கள் கேட்டிருக்கக்கூடிய சந்தேகத்துக்கான விடையை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நண்பர் நிறைய பேர் வந்து ஏன் வந்து 150 எடுத்தீங்க, 200 எடுத்துருக்கலாமே, இந்த பைக் எத்தனை சிசி, ஏன் இந்த பைக் வாங்கினீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. எப்படி இந்த பைக்கை நான் வந்து சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்கிறேன். நிச்சயமாக நிறைய பேருக்கு வந்து பயன்படும். முதல்ல எனக்கு வந்து ஃபுல் ஃபேடு பைக்ஸ் தான் வந்து பிடிக்கும். ஆல்ரெடி ஃபேசர் யூஸ் பண்ண செமி ஃபேடு, எனக்கு ஃபேரிங்ஸ் இருந்தால் தான் பிடிக்கும். நார்மல் நேக்கட் வேஷனோட ஃபேரிங் வேஷன் தான் எனக்கு பிடிக்கும். அதில் வந்து இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிறையலாம் கிடையாது, குறிப்பிட்ட பைக்குகள் தான் வந்து இருக்குது. அதில் எனக்கும் பைக் பிடிச்சிருக்கணும், ஃபேமிலியில் அம்மா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும், அண்ணனுக்கு பிடிச்சிருக்கணும், அம்மா ஏற்றிட்டு போகிற மாதிரி செட் ஆகணும். அப்படி நான் பார்க்குறப்ப வந்து நிச்சயமாக கேடிஎம்ல ஆர்சிக்கு நான் போகவே முடியாது, அம்மாவெல்லாம் வந்து உட்காந்து பிடிச்சிக்கவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எமகாவில் வந்து R15 இருக்குது. R15 வந்து லுக் வைஸ் பைக் வந்து சூப்பர் தான், பட் அம்மாவெலாம் நான் வந்து ஏற்றிட்டு போக முடியாது, இப்போ R15 ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா CBR இருக்குது. CBR வந்து 250 cc, எனக்கு வந்து மைலேஜும் கொஞ்சம் வேணும், ஸோ டெய்லி யூஸ் பண்ணுவேன், ஸோ மைலேஜ் வேணுங்கிற காரணத்தினால CBR வந்து ரிஜெக்ட் பண்ணேன். RS 200 இருக்கு பல்சரில், அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பைக்கு, பட் 200 cc அப்படிங்கிறதுனால அதுவும் மைலேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து கிடைக்கும். அப்போ எனக்கு மைலேஜை பேஸ் பண்ணி என்ன பண்ணேன் அப்படின்னா RS 200 வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அடுத்ததான் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோவில் வந்து Xtreme 200SN சொல்லிட்டு ஒரு பைக் வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. அந்த பைக் வந்து எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, ரீசெண்டாக லான்ச் ஆயிருக்க பைக்கு, யாரும் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஸோ அந்த பைக் வந்து ஆப்ஷனில் வந்து வச்சுருந்தேன். அந்த மாதிரி ஒரு சமயத்தில் தான் வந்து ஜிக்சரில் வந்து அப்டேட் கொடுத்தாங்க. ஸோ நார்மல் பழைய ஜிக்சர் SF-ஓட புதுசு வந்து பார்த்தோன்னே சம்மர் லுக்கு நல்லா இருந்துச்சு, லுக் வைஸ் நல்லா இருந்துச்சு, ஹெட்லாம்ப்லாம் வந்து மாற்றி பைக்கு பார்க்க செம்ம லுக்காக வந்து இருந்துச்சு. இருந்தாலும் அதிலே நான் தேர்ந்தெடுக்கும் போது கலர் ஆப்ஷன்ஸ் எனக்கு பிடிக்கல, பிளாக்கு சில்வர் மட்டும்தான் இருந்துச்சு. சில்வர் கலர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கார்களுக்கு தான் வந்து சூட் ஆகும், பைக்குக்கு வந்து அது வந்து சில்வர் வந்து கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பொழுது இதெல்லாம் வந்து பழைய பைக் மாதிரி வந்து மாறிடும். அதனால் சில்வர் எனக்கு பிடிக்கல. பிளாக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பைக் வந்து பெரிய பைக் மாதிரி ஒரு லுக் இல்லை, ரொம்ப பெருசாக தெரியலை, கலர் வந்து எடுத்து கொடுக்கல. அப்படி இருந்த சமயத்தில் வெயிட் பண்ணேன், சரி கலர் ஆப்ஷன்ஸ் அப்டேட் வருமா அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் தான் SF-ல வந்து மோட்டோ ஜிபி எடிஷன் ப்ளூ கலர் போட்டாங்க, ரொம்ப கலரும் பிடிச்சிருந்துச்சி, பைக்கும் சூப்பர். ஸோ உடனே வந்து அதன் பிறகு அந்த பைக்கை வந்து தேர்ந்தெடுத்துட்டேன். அதேமாதிரி நண்பர் இன்னொருத்தர் வந்து சிசி எவ்வளோ அப்படின்னு கேட்டிருந்தாரு, 155 cc. இன்னொரு நண்பர் வந்து ஏன் 250 எடுக்கலன்னு கேட்டிருந்தாரு, மைலேஜ்க்காக தான் 150 எடுத்தேன். ஸோ 150 இருக்குது, 250 இருக்குது, பெரிய அளவில் மாற்றங்கள்லாம் வந்து கிடையாது, சின்ன சின்ன மைனர் சேஞ்சஸ் தான். ஸோ உங்களுக்கு மைலேஜ் ப்ராப்ளம் இல்லை, விலை ப்ராப்ளம் இல்லைனா 250 தேர்ந்தெடுங்க. மைலேஜும் அதிகம் வேணும், விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து 150 வந்து தேர்ந்தெடுங்க. அடுத்ததான் இன்னொரு நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார், இந்த பைக் தான் அவர் வச்சிருக்காரா ஜிக்சர் SF, அது வந்து ஒரு 70 km ஸ்பீடில் போகும்போது டிராஃபிக்லலாம் வந்து ஹீட் ஆகுது, அந்த மாதிரி ப்ராப்ளம் வருது, ஒரு 300 km தான் ஓட்டியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. பொதுவாகவே பைக் வாங்குறீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் முதல் சர்வீஸ் வரைக்கும் ஹீட் ஆக தான் செய்யும், அதுலேயும் வந்து நீங்கள் வந்து மதியான டைமில் 12 மணிக்கு மேலே ஒரு 3 மணிக்குள்ளே அந்த மாதிரி டைம்லலாம் பைக் ஓட்டினீங்கன்னா நிச்சயமாக இன்ஜின் ஹீட் ஆக தான் செய்யும். ஏன்னா வந்து புது இன்ஜின், பிறந்த குழந்தை மாதிரி தான் இது. ஸோ அது கொஞ்சம் செட் ஆவதற்கு வந்து ஒரு முதல் சர்வீஸ் வரைக்கும் மச்சும் டைம் எடுக்கும். ஸோ முதல் சர்வீஸ் அப்படிங்கிறது ஒரு 850 km வர சொல்லுவாங்க, 850-லேருந்து 1000, ஸோ அந்த கிலோமீட்டர் முதல் சர்வீஸ் வரைக்கும் வந்து நீங்கள் டிரைவ் பண்ணி பாருங்கள், அதன் பிறகு வந்து அந்த ஹீட்டிங் ப்ராப்ளம் வந்து இருக்காது. புது பைக் வந்து கொஞ்சம் ஹீட்டாக தான் செய்யும், ரொம்ப அதிகமாக ஸ்பீடெல்லாம் போகாதீங்க, ஒரு 70 மெயின்டைன் பண்ணுங்கள், 70 மேலே வந்து போகாதீங்க முதல் சர்வீஸ் வரைக்கும். முதல் சர்வீஸ்க்கு அப்புறம் வந்து நிச்சயமாக அந்த கம்ப்ளைண்ட் வந்து இருக்காது. அடுத்ததான் இன்னொரு நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு, அப்பாச்சி 200 4V வந்து லேடிஸ்க்கு செட் ஆகுமான்னு கேட்டிருக்காரு. அப்பாச்சி 200 பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் சீட்டாக வரும், பொதுவாக அந்த ஸ்ப்ளிட் சீட்டு அப்படின்னு வந்தாலே வந்து லேடிஸ்க்கு வந்து பிரச்சனை தான், ஏறி உட்காரது வந்து சிரமமாக இருக்கும். லேடிஸ்னு நீங்கள் அம்மாவா ஒய்ஃபானு மென்ஷன் பண்ணல, ஒய்ஃபு தங்கச்சி அக்கா இவங்களாம் வந்து ஏறிடலாம், பிரச்சனை இல்லை. அம்மா ஏறுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அதிலே அம்மா 50+ ஏஜில் இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து பிரச்சனை வரும். ஸோ வந்து ஒருவேளை அந்த ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் 164V வந்து ட்ரை பண்ணுங்கள், அதில் வந்து ஸ்ப்ளிட் சீட்டு வராது, சிங்கிள் சீட்டு தான் வந்து வரும், அதில் வந்து அந்தளவுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்காது. ஆனால் 200 அப்படிங்கிறது அம்மாவுக்கு வந்து செட் ஆகிறது கொஞ்சம் வந்து சிரமம் தான். இது மாதிரி இன்னும் பல சந்தேகங்களுக்கான விடையை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.